எல்லா புகழும் இறைவனுக்கு. விஜயகாந்தோடைய கரியரில் எஸ்ஏ சந்திரசேகர் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். பட் நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் பெருசாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு படமோ தான் விஜயகாந்த் எஸ்ஏ சந்திரசேகர் காம்போவில் வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னே சொல்லலாம். இது சம்மந்தமாக விரிவான ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கோட் வெங்கட் பிரபுவோடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் விஜய், மீனாட்சி சௌத்ரி, மோகன், ரொம்ப நாளைக்கு பிறகு மோகன் நடிக்கிறார், பிரசாந்த், பிரபுதேவா, இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமீர், ஏதோ ஒரு அமீர் அவர் பேர் எங்கள் வாயில் வர மாட்டேங்குது, அவர் கூட நடிச்சிருக்கிறாரு. இன்னும் பல நடிகர்கள் படத்தில் இருக்கிறாங்க, குறிப்பாக நம்ம வெங்கட் பிரபுடைய தம்பி பிரேம்ஜி அமர் அவரும் அந்த படத்தில் இருக்கிறாரு, அஜ்மல் அமீர் ரைட்டு அவரும் அந்த படத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் சர்ப்ரைஸாக ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த். விஜயோடைய கரியரில் விஜயகாந்தை வந்துட்டு பிரித்து பார்த்தோம்னா விஜய்க்கு லைஃபே கிடையாது இந்த உலகத்தில். ஏன்னா செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு பிறகு தான் அவர் ஒரு ஹீரோவாக, அதுக்கு முன்னாடி பல ஐட்டம் படத்தில் நடித்தார், அதுக்கு பிறகும் கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த ஐட்டம் படங்கள்லாம் நடிக்கல. அவருடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆபாச காட்சிகள் இருக்கும் விஜயோடைய படங்களில், பெருசாக அவருடைய படங்கள்லாம் போகலை. அந்த நேரத்தில் வந்து செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜயகாந்தோடைய தம்பியாக நடிச்சிருப்பார். விஜயகாந்தோடைய ஆசீர்வாதம் மூலிமா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவரை போய் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி குறைகள்லாம் அவர் பேரில் நிறைய இருக்குது. விஜய் பிரபாகரன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் அண்ணாவை நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும், நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் அப்படின்னாரு. ஸோ நேற்று வந்துட்டு எல்லோரும் சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்துட்டு ஒரு குரூப்பே அவங்க வீட்டுக்கு போயிட்டு நன்றி செலுத்தும் விதமாக போனாங்க. ஸோ விஜயோடைய கரியரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு நிறைய படங்கள் விஜயகாந்த் நடித்து கொடுத்துருப்பார். அதில் அவங்க கஷ்டத்தில் இருந்த காலத்தில் அந்த ராஜதுரை, செந்தூர பாண்டி மாதிரியான படங்களில் வந்துட்டு அவங்கள மறுபடியும் சினிமாவுக்குள்ளே கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ஒரு நன்றி விசுவாசம் என்னென்னா விஜயகாந்த் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 16-17 படங்கள் எஸ்ஏ சந்திரசேகர் எடுத்திருந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் தான் விஜயகாந்துக்கு பெரிய கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு விஜயகாந்துக்கு மற்ற இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்து விஜயகாந்த் கொண்டு ஒரு பெரிய உச்சத்தில் கொண்டு உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகு பல பேர் ஐ தொழில்நுட்பத்தில் அவர் கொண்டுகிட்டு வர போகிறதா கிட்டத்தட்ட மிரட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம். விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகன், சினிமாவிலையும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி அரசியலும் சரி தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகன். பல வில்லங்களில் பலருடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஸோ அவரை வந்து ஒரு காமெடி சித்திரமாக ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணி வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யாருக்கும் நான் பர்மிஷன் கொடுக்கல விஜயகாந்தை ஐ தொழில்நுட்பத்தில் காட்டுறதுக்காக, நான் யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கல, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் யாரும் விஜயகாந்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அன்னியார் சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவங்க கோட் படத்துக்காக சொல்லலை, மற்ற இன்னும் சில படங்கள்லாம் விஜயகாந்த் காட்டுறதுக்குண்டான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அது வந்து கேலி சித்திரம் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பயம். ஒரு சரியான படம் இந்த கோட் அப்படின்னே சொல்லலாம். வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் ஒரு பிரம்மாண்டமான படம், விஜய் கரியரில் பெரிய படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் கரியரில் விஜயகாந்தோடைய படங்கள் தான் மிகப்பெரிய படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. மற்ற தகவல்கள் எல்லாமே பொய்யான தகவல் அவங்கள பொறுத்த வரைக்கும். சமீபத்தில் வெளியான லீவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர், ஆனால் 350 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு அப்படிப்பாங்க. ஸோ மறுபடியும் விஜயோடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறார் அப்படின்னா நிச்சயமாக அது கேப்டன் விஜயகாந்த் வரக்கூடிய இந்த ஒரு சில நிமிட காட்சிகள் தான் மிகப்பெரிய அளவில் கூஸ் பம்பாக இருக்கும் அந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோட் படத்தில் தலைவர் இருக்கிறார், அதில் மாற்றமே கிடையாது. ஐ தொழில்நுட்பத்தில் முதன் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்கட் பிரபுவோடைய கோட் டீம் தான் வந்து விஜயகாந்த் ஐ தொழில்நுட்பத்தில் கொண்டுட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம அவர் ஊமை வழிகள் படம் தான் பண்ணார், அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆபாவணன் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா 2-3 படங்களை விஜயகாந்த் கொண்டுட்டு வர போகிறதா சொல்லி சொன்னார். பட் அதை பற்றி அதுக்கப்புறம் ஒன்றும் தகவல் இல்லை. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பெரிய பொருட்செலவுங்கிறதுனால அவங்க கொஞ்சம் யோசனையில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோட் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் வர்றது விஜயோடைய கரியர்லேயே இது மிகப்பெரிய படமாக அமையறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஒரு நண்பர் கமெண்டில் சொல்லியிருந்தார், விஜயகாந்தோடைய படங்களை பொறுத்த வரைக்கும் அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டர் அதிபர்லேருந்து அந்த சினிமா கொட்டாயில் சைக்கிள் டோக்கனுக்கு போடுற வரைக்கும், உள்ள முறுக்கு வடை முட்டை போண்டா விற்கிற வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்கள் வெளியே மறுபடியும் அடுத்த தேட்டருக்கு போகிற வரைக்கும் அந்த குடும்பங்கள் எல்லாத்துக்குமே தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபெஸ்டிவலாக இருக்கும் விஜயகாந்தோடைய ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கும். ஸோ அந்த மாதிரி நிச்சயம் விஜயகாந்தால் இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படமாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.